வெல்கம் டு இண்டியன் ஆத்தண்டிக் ரெசிபி நான் உங்கள் கௌரிசங்கரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சோயா மஞ்சூரியன் நீங்கள் சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்ருப்பீங்க அதே டேஸ்டில் தான் இந்த சோயா மஞ்சூரியனும் இருக்கும் சிக்கனுக்கு பதிலாக சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம் டேஸ்டான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அதற்கு முன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்கு கிடைத்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்வதற்கு நூறு கிராம் அளவில் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டம்ளர் அளவில் தண்ணீரை ஊற்றிக்கோங்க அதில் இந்த சோயா சங்ஸை சேர்த்துடணும் ரெண்டு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்து அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க வெந்த பிறகு அதை நல்லா அப்படியே பிசைஞ்சி கழுவிடுங்க ஒரு தண்ணி விட்டு கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்க வாசனை போயிடும் அதன் பிறகு நல்லா புளிஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து பசிஞ்சிக்கங்க இதற்கு உப்பு சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ந்ததும் அதில் இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்கோம் பாருங்க சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துடணும் ஏற்கனவே நாம் இந்த சோயா சங்க்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போது ரொம்ப நேரம் ஆகாது இது பொரியறதுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே பொறிஞ்சிடும் பொறிஞ்ச பிறகு எடுத்து வச்சுக்கலாம் இது போல் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இதுபோல் இதழ்களாக கட் பண்ணி பிரித்து வச்சுக்கோங்க ஒரு குடமுளகாயை எடுத்து அதை வாக்கில் மெல்லிசா அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பத்து பால் பூண்டு எடுத்து பொடிசா கட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க கலருக்காக நான் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு உப்பு போதும் இதற்கு மூணு சாஸ் சேர்க்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் திக்னஸ்க்காக ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா காய்ந்ததும் நம்ம இதில் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த வெங்காயத்தை அதில் சேர்த்து அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்கிடலாம் அதை நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவை சேர்த்து அதையும் அப்படியே நல்லா ஆயிலில் வதக்கிடணும் இப்போ எல்லா சாஸையும் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருங்க சோயா சாஸ் சில்லி சாஸ் மிளகாய் தூள் இது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் ரொம்ப காரம் இருக்காது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அதை கலந்து விடுங்க எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வரதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கொதித்த பிறகு கரைத்து வைத்திருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் கரைசலை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க அதுவும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அப்போ தான் கார்ஃப்ளவரோடைய வாசனை போகும் இப்போது வறுத்து வச்சுருக்கிற இந்த சோயா சங்க்ஸை இதில் சேர்த்து எல்லாம் நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா அப்படியே புரட்டி விடுங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா தான் இந்த சோயா சங்க்ஸில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் நல்லா ஏறிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் தான் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை நீங்களே வீட்டில் ஈஸியாக செய்துவிடலாம் ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடுங்க பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்கிற இந்த சோயா மஞ்சூரியனை ஒரு பிளேட்டில் அப்படியே சர்வ் பண்ணி ஸ்பூன் வச்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி